அங்க ஜெயிலர் பாரா லெவல் தலைவர் சூப்பர் அவங்க நிறைய பேர் சொல்றாங்க இவன் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் இல்ல என்றும் 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 எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான் எல்லாமே நான் எல்லாமே பிளாஷ்பேக் மட்டும் இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இன்டர் பிளாக் எல்லாமே 10/10 ஃபுல் சூப்பரா இருக்கு ஒரு ஒரு சீன் நெல்சன் ஜெய்சார் கம்பேக் இதுதான் கம்பேக் மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டார் நெல்சன் வேற லெவல் கம்பேக் காவல பாட்டு நல்லா இருந்துச்சு தம்மால ரோல் சின்ன ரோல் பாட்டு காவல பாட்டுல ட்விஸ்ட் இல்ல 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 நல்லா இருந்துச்சு அந்த நீங்க யூடியூப்ல பார்த்தது அதான் ஆமா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது நான் அப்பப்போ கொஞ்சம் சீன்ஸ்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா இருக்க மாதிரி தோணுச்சு பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேவரட் சீன் படத்துல தலைவர் ஸ்டைல் ஃபேவரட் சீன் வந்து ஒரே ஒரு டைலாக் இருக்கும் மூன்று முகம் இல்லை இனிமே ஒரே ஒரு முகம் தான் பேச்சே இல்ல இனிமே வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி அதே பாட்டு போட்டாங்க வேற லெவல்ல எல்லாருமே அதுக்கு தான் எந்திரிச்சு எல்லாம் பயங்கர இது பண்ணிட்டாங்க ஆமா எவர் செய்யணும் குற்றம் குற்றமே யாராங்க செஞ்சா தப்பு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காங்க அனுகர்கன் கடவுள் எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் அந்த அனுகர்கள் என்ன தான் பேட்டி கொடுக்க முடியும் நிறைய பேர் குரல சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பேசுவாங்களா அப்படி யாராவது சொன்னாங்கன்னா ஆளை காட்டுங்க எங்க இருக்காரா காட்டுங்க ஏதாவது ஆளை பார்த்து ஆளு தான் காட்டுங்க இருக்கு தமிழ்நாடு போறாங்க அங்க பார்த்தாதான் பெருமாள் அந்த மாதிரி இந்திய திரையுலகத்துக்கு எவ்வளவு நடிகர் வந்தாலும் இனிமேல் என் தலைவன் தான் இந்த அத்தியாயம் இந்த வரலாறு 10th பாட புக்லயும் 5th புக்லயும் சிபிசி சிலபஸ்லயும் வர வைக்கலாம் தலைவனை மட்டும்தான் இந்த உடம்புல உத்துரு வந்து தலைவனுக்கு மட்டும்தான் கூட நடிக்கிற யாருமே நாங்க பார்க்கவே மாட்டோம் தலைவர் எப்படி நடக்கிறார் தலைவர் எப்படி பறக்கிறார் திருப்பி வர்றாரு எப்படி சில்லு புரியுறாரு எப்படி சேர தூக்கி போடுறாரு அதுதான் நாங்க பார்ப்போம் ஜெயிலர் படம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் மீல்ஸ் சந்தோஷமா சாப்பிட்டு வெளியே வந்திருக்கிறேன் டக்கருக்கு அப்புறம் ஆமா டக்கர் அப்புறம் சர்தார் ஆதிபுருஷ் ஆமா அதெல்லாம் ஆதிபுருஷ் சொன்ன மாதிரி உங்க யூடியூப்ல தான் நிறைய இருக்குமே நம்ம பேட்டி அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மனசு திருப்தியாக வெளியே வந்து உங்கள்ட்ட நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன் அருமையாக இருக்குது சூப்பர் ஆமாம் அதுதான் உண்மை இப்போ அது பீச்சை பொறுத்தளவு கொஞ்சம் உட்காந்துது ஆமாம் பீச்சை பொறுத்தளவு கொஞ்சம் உட்காந்துது அண்ணாத்தா தலைவர் கொஞ்சம் உட்காந்துது ரெண்டு பேரும் ஒரு வெறியாக இருந்து பண்ணியிருக்கிறாங்க ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்கு வர ஒரு 10 கொடையப்பா ஒரு 10 அண்ணாமலை ஒரு 10 அண்ணாத்த இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது எதிர்பார்க்கல சில படத்துல வாயில வச்சிருந்து கெடுதும் போட்டுருவாரு நம்ம பேட்டையில பாத்துருப்பீங்க விஜய் சேதுபதி அதே மாதிரிதான் பண்ணுவாருன்னு பார்த்தா சீருட்டு உண்மையில சுருட்டு இங்க இவர் அடிப்பாரு அந்த சைடு மோகன்லால் அடிச்சு வருவாப்ல
ஜாக்கி சிராப்பு அங்கே அடிச்சுட்டு வருவாப்புல, கன்னடத்தில் சுதிப்பு அவரும் அங்கே அடிச்சுட்டு வருவாப்புல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த சீனுக்கு வந்து அது தேவைப்படுது. கிளாப்ஸ் என்ன கிளாப்ஸ் மறுபடியும் அவர் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்து சிகரெட் வச்சு அந்த பாட்டில் வந்தது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வருமா? இல்லை வந்தானா எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அடிச்சு கொள்ள வேண்டியதான். ஏன்னா எப்படி எவன் எதிர்ப்பு தெரியல போய் அடிச்சிட வேண்டியதான். வீடு உள்ள பூந்து அதான் தலைவர் தான் கோடிக்கணக்கான இருக்காங்களே, யார் எதிர்ப்பு? எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு படத்துக்கு ராமதாஸ் தான் வந்து குத்தி கத்திக்கிட்டு. ஆமாம், அவருமே சொல்லியிருக்காரு சர்க்கார் பாபா படம் அந்த டயத்தில். இப்போமே அதை ரசிகர் கையடிச்சு வரவேத்துட்டாங்களே, அதனால அது ரசிகர் மாதிரி தான் இருக்கு. சுருட்டு அப்படின்னா அந்த சீனுக்கு அது தேவைப்படும். கிளைமேக்ஸில் ஒரு வில்லனை கொல்லணும், பவர்ஃபுல்லாக வில்லனும். அவர் அடிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு அசால்ட்டு அடி, சீட்டை பற்றி வச்சு அசால்ட்டு அடிக்கிறேன். ஃபுல்லாக கிளாப்ஸ் தான் படம். இல்லை விஜய் வந்து எதிர்க்க வச்சு அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக அதுதான். இப்போ ஒரு பவர் உள்ள ஒரு ஆளை போய் மோதும் போது அவனுக்கும் பேர் கிடைக்கும். அப்படி தான் சில ஆள் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி பேர் வாங்கினது தான் பாபா படத்தில் ரஜினி சாரை எதிர்த்து தான் ராமதாஸ். எனக்கே அப்போ தான் தெரியும் இப்படி ராமதாஸ் ஒரு ஆள் இருக்கிறாரா. அதே மாதிரி தான் இப்போ அவர் தளபதியோ எல்லாரையும் எதிர்த்து சேர்த்து குடிக்கக்கூடாது. அது ஒன்றும் வீணாக போனவா அதை கத்திட்டு தாங்க இருப்பான். அது நமக்கு தேவையில்லை. ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறைச்சி இருக்குதாப்ல பவர். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர பவர் 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 பவர்னு அடிக்கிட்டு இருக்காரு. இது போது ரசிகர் கண்டிப்பா அவரு இதுக்கப்புறம் தான் வேற மாதிரி எட்டி கொடுத்துட்டாரு. விட்டாரே இப்போ ஃபுல்லா டாப் எனர்ஜி. அனிருத் மியூசிக் யூஸ்வலாவே நல்லா இருக்கும். ஃபேன் பாயில வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு. ஸோ படம் ஃபுல்லாமே மியூசிக் காஸ்டிங் வந்து இது நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு ரோல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நெல்சன் ஃபிலிம்ல கொடுத்த ரோல்ஸ் எல்லாம் விட இந்த ரோல்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக யாருக்கு எவ்வளோ கேரி ஓவர் பண்ணணுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே மேசேஜ் ஒருத்தர் கூட எதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சாங்க எல்லாம் பார்க்கணும். கருத்து ஏதாவது சொல்கிற மாதிரி இல்லைங்க. கமர்ஷியல் கம்ப்ளீட்லி ஆக்சுவல் நெல்சன்னால ஒரு காமெடி அந்த இதில் இதில் வந்து அதுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யூஸ்வலாகவே ரஜினி சார் வந்து ஆல் இன் ஆல்ல அவரே அவர் படத்தில் கம்ப்ளீட் பண்ணி இதில் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டைலாக இருக்காரு. அவர் ஸ்டைல் பேக்கேஜ் எல்லாமே இருக்கு கொடுத்துருக்காங்க. எங்கேயே லாகார மாதிரி இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து என்டையராக எல்லா படத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் ஸ்டைலில். அப்படி இல்லைங்க டைலாக்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. யூஸ்வலாக தெரியும்ல நெல்சன் ஃபிலம்னாலே வந்து டைலாக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. அத்தமைந்தா ராஜா அது வந்து படத்தை விட ஆடியோ லான்ஸ்லேயும் செம்மையாக இருக்கு. அட்டகாசமாக இருக்கு படம். Definitely.